ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாப்ளா மச்சா. இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, சிவகாசியில் இருக்கிற வெல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற கிராக்கர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் ரெண்டுலேயுமே பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. இங்கே உள்ளுக்கு போய் கிராக்கர்ஸ்லாம் எந்த எந்த மாடல்ஸில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். சிவகாசியில் கேட்டதுக்கு நிறைய பக்கம் பார்த்தோம்னா எல்லா பக்கமும் 80%, 50%, 60% ஆஃபர் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ஷாப்பில் தான் எந்த ஒரு ஆடுமே போடாமல் ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க. ஓகே, ஷாப் பார்க்கவும் ஷோரூம் இல்லைனா எல்லாமே பக்கா லுக்காக இருந்துச்சு. ஓகே, இந்த ஷாப்பை எடுக்கலாம் தான் வந்தோம். இங்கே உள்ள மக்கள்கிட்ட இங்கே இருந்தோம், நிறைய பேர்த்த இந்த ஷாப் பற்றி பெஸ்ட்டாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷாப்பை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். இந்த ஷாப்பில் அதுவும் போக என்ன ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ராடக்ட் எது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க ஓனர்ஸ் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயில் ட்ரேடர்ஸில் இருக்க எல்லா பட்டாசையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன் ப்ரைஸ் சொல்ல முடியாதுன்ட்டு எனக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இது ஒரு 3 pages கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட வெடிகள் கொண்டு வந்திருக்காங்க போல் இந்த வருஷம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், லட்சுமி கோல்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாதா லட்சுமி வெடி, இது நம்ம லட்சுமி ப்ரைஸ்லாம் லிஸ்ட்டில் இருக்குது, சாதா லட்சுமி வெடி. தென் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா ஹல்க் மாடலில் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரே ஸ்டஃப் மாடல் தான், அதே சவுண்ட்ஸ் தான் இருக்கும், ஹல்க் மாடல். தென் மற்றது பார்த்திங்கன்னா இது சங்கு சக்கரம் சொல்லுவோம் நம்ம, அந்த மாடல் வச்சுருக்காங்க. இது சின்ன சைஸ், இதுதான் ஸ்டார்டிங் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மேலே பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வச்சுருக்காங்க. கீழே ஃப்ளவர் பாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸில் இதுதான் ஸ்டார்டிங் சிறுசு, சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. இதை ஓம் பண்ணி பார்க்கலாம், எந்த சைஸுன்னு காட்டுறேன்னு பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங் சைஸ், பார்த்தா தெரியும். மொத்தமாக இதில் 10 pieces இருக்குது, மொத்தமாக 10 pieces இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் வந்துருக்குது இல்லைனா லிஸ்ட்டில் இருக்குது, அதை ஃபைனலாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஸ்டார்டிங் ஃப்ளவர் பாட்ஸ். ஓகே, இந்த ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் பாட்ஸை உள்ளுக்கு வச்சிடலாம். இந்த ரேக்கில் ஃபுல்லாக ஸ்மால் சைஸ் வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் குருவி வெடி, பாருங்கள் குருவி வெடி. இது அதிகமாக நம்ம சின்ன வயசுலேருந்து பசங்க எல்லாம் அதிகமாக விரும்பி போடுவாங்க. இல்லை ஸ்டஃப்லாம் பார்த்திங்கன்னா உள்ளது அதிகமாகவே இருக்குது, நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஸ்டஃப் ஸ்டஃப்ங்க சாப்பாடு ஞாபகமே வருது, அதனால தான் ஸ்டஃப் ஸ்டஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெடி மருந்து அதிகமாக வச்சுருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக வெடிக்கும். இது அந்தளவுக்கு அதிகமான வெடி மருந்து உள்ளுக்கு சேர்த்துருக்காங்க, அதை பார்த்தாலே தெரியும். நேரில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நேரில் பார்க்குறதுனால அந்தளவுக்கு குவாலிட்டி தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லட்சுமியுடைய அதே தான் கீழே இருக்குது, சைஸ் வரையாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பாம்ஸ் ஐட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமியிலேயே பிக் சைஸ் வெடி. இதோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா லட்சுமி டீலக்ஸ், அதிலே போட்டிருக்கு டீலக்ஸ் லட்சுமின்னு போட்டிருக்கு. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், இதோட வெயிட்டே நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது, அதிகமான வெயிட்டாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம சின்ன சைஸ் பார்த்தோம், இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நல்ல ஒரு சவுண்ட் வரும் அந்த மாதிரி வெடின்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கவே குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வீடியோக்குள்ளே அந்தளவுக்கு தெரியல, நேரில் பார்த்தா தெரியும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அது மொத்த பேக்கேஜ் பார்க்கும், இது பார்த்தீங்கன்னா லயன் டீலக்ஸ், இதுவும் டீலக்ஸ், அந்த நேம்லே டீலக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நேம்லாம் டீலக்ஸ்னு வச்சுருக்காங்க. அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக தான் இருக்குது. சவுண்டு இதில் வந்து பயங்கரமாக இருக்கும், பகலில் தீபாவளி அன்றைக்கெலாம் பகலில் போடும்போது வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா சவுண்டு அந்தளவுக்கு பட்டையை கலப்போம். இந்த மாதிரி பட்டாசுலாம் அடுத்து மாடல் பார்க்கணுன்னா வேறு என்ன மாடல்லாம் பார்க்கலாம், நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது குருவி அதெல்லாம் சொல்லியாச்சு.
இது அதே மாதிரி தான் ஹனுமார் படம் போட்டிருக்கு. லட்சுமியோடைய அதே மாடல் தான் இது, ஹனுமார் படம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெடி தான் இது ஃபுல்லாக, வேறு டிஃப்ரென்ஸ் இருக்காது இதில். ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்டில் உள்ள பேக்கேஜோட ப்ராண்டு சொல்லலாம், இல்லைனா ஃபோட்டோ சொல்லலாம், அதை தான் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. லட்சுமி வெடி மாதிரியே தான் இதே வெடியும் ஹனுமார் படம் போட்டிருக்காங்க. ஆனால் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே, இங்கே பார்க்கும்போது குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. தென் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ் தான். இதுவும் ஃப்ளவர் பாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இது சின்ன சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பாட் கட்டினேன், அதுக்கு அடுத்த சைஸ் இது, அடுத்த சைஸாக வரும். தென் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணி காட்டலாமா பார்க்கணும், இல்லை பேக்கேஜ் ஃபுட்டியே இருக்குது. சரி ஓகே, நம்ம வெறும் பாக்ஸை பார்க்கலாம். பாக்ஸில் நம்மளுக்கு படத்தோடு போட்டு காட்டியிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதில் புஷ்வானத்தில் இது வந்து அந்த சில்வர்னு சொல்லுவோம், அந்த சில்வர் கலரில் வரணும் அந்த மாடல்னு சொன்னாங்க, சில்வர் இது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம், சங்கு சக்கரம் சொல்லுவோம், சரச்சக்கரம் சொல்லுவோம், அந்த மாதிரி மாடலில் ஃபஸ்ட்டு அந்த ரேக்கில் உள்ளது சின்ன சைஸு. இதுக்கு அடுத்து அந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா அது சின்ன சைஸு, அதுக்கடுத்த சைஸ் தான் இது. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய சங்கு சக்கரம் அப்படியே சொல்லலாம். அந்த மேல் லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடல் தான் வச்சுருக்காங்க, சங்கு சக்கரம் மாடலாக தான் வச்சுருக்காங்க. சைஸ் வரையும் வச்சுருக்காங்க, சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ், அதுவும் ஃபஸ்ட்டில் சின்ன சைஸில் ஆரம்பித்து சைஸ் வரையும் ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. தென் அடுத்த மாடல் பார்க்கணுன்னா இந்த வெடி, என்ன வெடி, குருவி, குருவி வெடி தான், அதே குருவி வெடி தான், அதே மாதிரி மாடல் தான். ஆனால் இது என்ன, கொஞ்சம் சிறுசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, நிறைய பீசஸில் வரும் இது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேக்கேஜுக்கும் இந்த பேக்கேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து நிறையா கம்மி பீஸ் இருந்துச்சு, இதில் வந்து நிறையா பீஸ் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. இது சின்ன சவுண்டு, பிஜிலிக்கு அடுத்த லெவலில் உள்ளது. பிஜிலி கொஞ்சம் சவுண்டு இருக்கும், அதோட கொஞ்சம் அதிகமான சவுண்டு இது. இதோட அதிகமான சவுண்டு தான் லட்சுமி வெடி, அதோட அதிகமான சவுண்டு தான் டீலக்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பெரிய அடுத்து அதே மாதிரி மாடல் தான், அதே இதுதான், அதே வெடி தான், எல்லாமே சேம் வெடி தான். என்ன ஃபோட்டோஸ் தான் மாற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தா இது சரவெடி, சரவெடியில் ஸ்டார்டிங் பேக்கேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. சிங்கிள் லைனில் தான் வச்சுருக்காங்க, டபுள் டபுள் பீஸ் கிடையாது, சிங்கிள் பீஸில் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது தான், ஸ்டார்டிங் இது, ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து அடுத்த மாடல் பார்க்கலாம். தென் அடுத்த மாடல் பார்த்தோம்னா பாம்ஸ் ஐட்டம். இது பாம்பில் ஸ்டார்டிங்லேருந்து வருது, பாம்னாலே பயங்கரமாக இருக்குது. சின்ன வயசில் நம்ம போடுறது தான் அதெல்லாம் ஞாபகம் வருது. சிரட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே அது கீழே இந்த பாம் வச்சு விளாடுவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி பாம்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் பாம், இதுலேருந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது பாம்ஸ். அடுத்து பார்த்திங்கனாலும் இங்கே பாம் ஐட்டம் தான் நிறையா வச்சுருக்காங்க. பாம்ஸாக சின்ன சின்ன இதுலேருந்து பெரிய சைஸ் இருக்குது. தென் ஃப்ளவர் பாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும்னு சொன்னாங்க, நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வெளியில் பாக்ஸில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாக்ஸில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பத்தாசு எந்தெந்த மாதிரி வெடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பாக்ஸில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்து மேலே பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் அந்த லைனில் இருக்குது. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்டர் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டிருக்கு, அதுவும் என்ன வெடின்னு பார்த்துடலாம். என்ன வேணால் இதுவும் சங்கு சக்கரம் அதே மாடல் தான், தண்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னென்னா சங்கு சக்கரம் மாதிரி சுற்றிட்டே கடைசியில் வெடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி மாடலில் இது இருக்குது. வெடிக்காது சவுண்ட் வருமா, வெடிக்காது சவுண்ட் வரும், அந்த மாதிரி மாடல் சொன்னாங்க. தண்டர் இது ஒரு மாடலில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நிறையா மாடல்ஸும் உள்ளுக்கு வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் மாடல்ஸாக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்க்கணுனாலே ஹாஃப் டேக்கு மேலே பேரும் போல, அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் உள்ளுக்கு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் 2020 நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான மாடலில் நைட் வெடிஸ்லேருந்து ஃபேன்சி வெடிஸ்லேருந்து ஏகப்பட்ட மாடல் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கடையை ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தாலே தெரியும், நீங்கள் சிவகாசி வந்தாலே போதும், ஏகப்பட்ட கடைகளும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் மாடலும் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் 2.0 ரஜினி சாரை போட்டு அருமையான ஒரு பாக்ஸாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா நைட் வெடி தான், இதுவும் நைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2.0 வர்ற மாதிரி பயங்கரமாக கன் சவுண்டோடு இருக்குன்னு நினைக்கிறேன்.
எப்படின்னு தெரியல, வெடிச்சு பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும். ஃபோட்டோஸ்லாம் அருமையாக போட்டிருக்காங்க, பாக்ஸிங் ஐட்டம் எல்லாமே வெடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போகிறத பிஜிலி, அது டிஃப்ரெண்ட் கலர். இது என்ன பிஜிலி, நம்ம ரெட் கலர் போடுவோம், இது இன்னொரு மாடலில் வரும், கிராசிங் ஜீப்ரா கிராசிங் மாடலில் வரும், அந்த மாதிரி மாடல். இது என்ன ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது போல இந்த மாதிரி பிஜிலி ஐட்டம்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லாம் ஒரு சவுண்டோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாடல், அந்த ஜீப்ரா கிராசிங் மாடல் சாதா மாடலோட. அடுத்து மாடல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம், இது எந்த மாதிரி வேணும்னா நைட் வெடிஸ் தான், இதுவும் நைட் கிராக்கர்ஸ் மாதிரி தான். பைக் மாடல்ஸில் இருக்குது, இது டிஸ்கோ வீல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி டிஸ்கோ லைட் மாதிரி ஏரியா, சங்கு சக்கரம் தான் அந்த மாடல் தான். சங்கு சக்கரத்துலேயே அந்த டிஸ்கோ மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டில் வர்றது மாதிரி அந்த மாடலில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் இருக்குது. தென் அடுத்தடுத்து மாடல் பார்க்கலாம், எந்தெந்த மாடல்ஸும் இருக்குது, எப்படி எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளவர் பாட்ஸு, இது செவன் ஷாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ் இல்லை செவன் ஷாட்ஸில், இது செவன் ஷாட்லேருந்து ஆரம்பித்து கீழே செவன் ஷாட்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ், இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு கலரில் வர்ற மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரி தான் அந்த வெடியும் அந்த பட்டாசு எல்லாமே இருக்குது. அடுத்து ஃப்ளவர் பாட்ஸ் பார்க்கணும்னா, இது பீகாக், நான் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன் பீகாக் மாடல், பார்த்துக்கோங்க. பீகாப் மாதிரி அந்த தோகையை விரிச்சு அந்த கலரில் வர்ற மாதிரி, சிங்கிள் பீஸ் தான், ஒரு பாக்ஸில் சிங்கிள் பீஸ் இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக, இது வந்து ஃபேன்சி வெடி மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த தோகையை விரிச்சு வர்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி வெடியெல்லாம். அடுத்து அடுத்து மாடல் பார்க்கலாம், இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், ஃப்ளவர் பாட்ஸில் ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நைட் ஃபேன்சி வெடிஸில் ஏகப்பட்ட மாடல் டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் வந்திருக்கு. இது என்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்லேயும் நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட பாக்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து அதே தான் ஃப்ளவர் பாட்ஸில் தான், ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளது. அடுத்த மாடல் பார்த்தோம்னா இது வந்து சர்க்கிளில் இருக்குது, ரவுண்டாக இருக்குது, இந்த டிக்ஸ்னு இருக்குது. இந்த வெடியை பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஃப்ளவர் பாட்ஸ் மாடல் தான், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. பாக்ஸில் மொத்தமாக ஒரு ஆறு பீஸ் கொடுத்துருக்காங்க, ஆறு பீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் அதே ஃப்ளவர் பாட்ஸில் பிக் சைஸ், இது வந்து அதிக நேரம் தாக்கு பிடிக்கும். அதே ஃப்ளவர் பாட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், ஒரு கலர்ஸ் வருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சிங்கிள் பீஸில் வரும், அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃப்ளவர் பாட்ஸ் என்னென்னா ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி இருந்து அதுக்கடுத்து மேலேயும் போய் வெடிக்கும் சொல்கிறாங்க, மேலே போய் அந்த ராக்கெட் வெல்லாம் போய் இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி வெடிக்கும் இந்த ஃப்ளவர் பாட்ஸ். அந்த மாதிரி மாடல் இது, அதே தான் கீழே வச்சுருக்காங்க, அதே டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அது மேலே காட்டின மாதிரி தான், ரவுண்ட் பீஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹல்க் படம் போது ஒன்று அருமையாக வச்சுருக்காங்க, சரவெடி. சரவெடியில் இது பாக அந்த ஸ்டஃப் ஸ்டஃப்னு சொல்கிறேன், அந்த வெடி மருந்து அதிகமாக செய்திருப்பாங்களோ பெரிய சைஸில் இருக்குது. இது பார்த்தாலும் தெரியாத வீடியோவில் பாருங்கள், அதை தெளிவாக காட்டியிருப்பாங்க, வீடியோலேயே தெரியும். ஹல்க் படம் போட்டு வச்சுருக்காங்க, ஹல்க் மாதிரி நல்லா பவர்ஃபுல்லாக சவுண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க மாடல்ஸ் எல்லாம். தென் அடுத்த மாடல் பார்க்கணும்னா இது மினியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினியன் வேணால் இது மேலே போய் செவன் ஷாட் மாடல் தான், வானத்தில் போய் வெடிக்கிறது, இது சிங்கிள் பீஸ் இருக்கும், ராக்கெட் வெடி மாதிரி வானத்தில் போய் கலர்ஃபுல்லாக வெடிக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மினியன் போட்டிருக்கிறது மாடல்ஸ், அதிலேயே போட்டிருப்பாங்க, அந்த பாக்ஸ் சைடிலே போட்டிருப்பாங்க, இது எந்தெந்த மாதிரி வெடி, நைட் வெடியாக ஃபேன்சி வெடியாக இல்லை பகலில் வெடிக்கிறது, அதெல்லாமே தெளிவாக அதில் போட்டிருப்பாங்க மினியன் மாடல். அடுத்த மாடல் பார்க்கலாம், அடுத்த மாடல் பார்த்தோம்னா இது அந்த புஷ்வானன்னு நான் சொல்லுவேன், புஷ்வானன் எங்கள் ஊரில் சொல்லுவோம், ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாடல்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து அதே தான், அந்த புஷ்வான மாடல்லே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க, அது இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து சில்வர் மாடலில் வரும், சில்வர்னு சொல்லுறது அது எந்த தீப்பொறி மாதிரி வரும், இது வந்து கலர்ஃபுல்லாக வரும். அதே பக்கத்தில் உள்ள மாடலும் அதே மாடல் தான், ஒவ்வொரு பாக்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்குது ஒன்று. அது இப்போ பார்த்தது ரவுண்ட் ஷேப்பு, இது ட்ரையாங்கிள் ஷேப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நேம் கூட குர்குரே அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க சிவகாசியில், பல மாடல்கள் கொண்டு வந்திருக்காங்க, அஞ்சு பீஸ் இருக்குது இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஃபேன்சி வெடிஸ் தான் ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பார்த்ததுல ஃபேன்சி வெடி தான் அதிகமாக இருக்குது இந்த ஷாப்பில், ஏன்னா எல்லாம் விரும்பி சின்ன பசங்கள் வந்து எல்லாருமே விரும்பி போடுறது ஃபேன்சி வெடி அதிகமாக போடுவாங்க. ஏன்னா நைட்டு தீபாவளியோட செழிப்பாக காட்டுறது அந்த நைட்டு தான், அந்தளவுக்கு வெளிச்சமாக நம்ம கொண்டு வருவோம் தீபாவளியோட நைட்டை, அது பட்டாசால தான் நம்ம கொண்டு வரோம். அந்த மாதிரி நைட்டு வெளிச்சமாக கொண்டு வர்றது பட்டாசுகள் நிறைய இங்கே இருக்குது. இதுவும் அந்த ஃப்ளவர் பாஸ் மாடல் தான்,
சிங்கிள் பீஸில் இது அதிக நேரம் தாக்கு பிடிக்கும். அது வெயிட்டு, பாக்ஸோட வெயிட்டே அந்தளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு வெடியோட வெயிட்டுமே பயங்கரமாக இருக்குது. எல்லாமே அந்த வெடி மருந்து அதிகமாக வச்சுருப்பாங்க போல், சவுண்டுக்காண்டியும் இந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டியும் அது அதிகமாக வச்சுருப்பாங்க போல். பயங்கரமாக இருக்குது எல்லாமே. அடுத்து ஃப்ளவர் பாஸ், ஃப்ளவர் பாஸ் மாடல் தான். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இந்த வருஷம் ஃப்ளவர் பாஸில் ஏகப்பட்ட மாடல்ஸ் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக. இதுவும் அதே மாதிரி தான், ஃப்ளவர் பாட்ஸ் தான். ஃப்ளவர் பாட்ஸில் இது கலர்ஃபுல்லாக ஏகப்பட்ட கலர்ஸில் வெளியே தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், நல்ல வெயிட்டாக இருக்குது. எல்லா பாக்ஸும் எடுத்தாலும் பயங்கர வெயிட்டாக வச்சுருக்காங்க. உள்ளுக்கு அந்தளவுக்கு வெடி மருந்து சேர்த்துருப்பாங்க போல் அதிக நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்காக. பயங்கரமாக இருக்குது எல்லா மாடல்ஸும். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உள்ளுக்கு கொண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த இதில் காட்டியிருக்காங்க. போடாமே சாப் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் வெடிஸ், அந்த ராக்கெட் வெடி அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ரங்கோலின் பேரில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே மேலே இருக்க பார்த்தா அந்த ராக்கெட் வெடி மாதிரி தான், வானத்தில் அந்த நைட் வெடிஸ் தான். மேலே போய் வெடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக மேல் ட்ராக்கில் தான் வச்சுருக்காங்க. மேலே போய் வெடிக்கிறதுனால என்னன்னு தெரியல. மேல் ட்ராக்கில் ஃபுல்லாக அந்த மாதிரி பட்டாசு தான் வச்சுருக்காங்க. அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி சின்ன பசங்க இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வெடிப்பாங்க, எல்லோரும் பிடிக்கும். கம்மி மத்தாப்பு பிடிக்காத ஆட்களே கிடையாது. இது வந்து பெரிய சைஸ், கம்மி மத்தாப்பில் பெரிய சைஸு 50 சென்டிமீட்டர். இது இதுக்கடுத்த சென்டிமீட்டர் வரும். நான் அதிகபட்சம் பார்த்து 75 சென்டிமீட்டர் வரை பார்த்துருக்கேன். இந்த கடையில் ஷாப்பில் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் உள்ள ஷோரூமில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 ஷோரூம் வச்சுருக்காங்க. 3 ஷோரூம்னா ஒரு பெரிய ஷோரூம், பக்கத்தில் 2 ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னென்னு அடுத்து காட்டுறேன். இதில் மொத்தம் 50 சென்டிமீட்டர் இருக்குது. பெரிய சைஸு 75 சென்டிமீட்டர் வரை வரும் கம்மி மத்தாப்பில். இது 50 சென்டிமீட்டர், இது கலர்ஃபுல்லாக வரும்னு சொன்னாங்க. அது நம்மளாம் போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. ஆனால் எல்லா வெடியும் எல்லா பாக்ஸும் பயங்கர வெயிட்டாகவே வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், என்ன ஸ்டஃப் அந்த அளவுக்கு ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெடி ஃபுல்லாக வெடி மருந்து ஸ்டஃப்பு, வெடி மருந்து எப்படினாலும் சொல்லலாம், அதிகமாக ஏற்றிருப்பாங்களே. எல்லாமே பயங்கர வெயிட்டாகவே இருக்குது இந்த கடையில். மற்ற பக்கம் பார்த்ததோடு இங்கே நல்ல குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இது வந்து ஷாப்போட ஒன் சைடு வியூ தான். இன்னும் இதே மாதிரி 2 ஷாப் வச்சுருக்காங்க இவங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட் வெடிஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துடலாம். எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஷாப்பில் உள்ளதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எதுவுமே ப்ரைஸ் சொல்ல நினைக்க வேண்டாம். நான் ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ள டீட்டெயில்ஸு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருந்தால் ப்ரைஸ் என்னால் ஒன் பை ஒன்றா சொல்ல முடியல. நான் உங்களுக்கு அதோடய ப்ரிண்ட் அவுட் காட்டினாங்கன்னு அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அது இல்லை பிஸ்கட் நேம், சீட்டோஸ், குர்குரே அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் நேமாக வச்சுருக்காங்க. அடுத்து பட்டர்ஃப்ளை ஃபேன்சி வெடி, பட்டர்ஃப்ளை ஐட்டம்ஸ் நிறைய வெடி, ஃபேன்சி வெடிஸ்லாம் சூப்பர் சூப்பரான மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஷாப்புக்குள்ளே பார்த்தோன்னு, நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஷாப்பை. நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட மாடல்ஸும் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கொண்டு வரணும். இந்த 2020 வருஷத்தில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஏகப்பட்டது இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது 200 வாலா, 200 வாலால் சிங்கிள் பீஸ்லேருந்து அதிகபட்சம் 5000, 10000 வாலா வரைக்கும் இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நான் காட்டிட்டேன், வீடியோலாம் காட்டியிருக்கேன். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணுறாங்க ஹோல்சேல். இவங்களோட ப்ரைஸும் சீப்பாக தான் எல்லாமே சொல்கிறாங்க. மற்ற ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை சொல்லணும்னா மற்ற ஷாப்லாம் 60%, 50%, 40%, 80% அந்த மாதிரி போர்டு ஏகப்பட்ட விளம்பரம் வச்சு மக்களை கவர் தாங்க. இந்த ஷாப்பில் தான், சிவகாசிலேயே இந்த ஒரு ஷாப்பில் தான் எந்த ஒரு போர்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டாண்டர்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சிவகாசியில் எல்லாத்தையும், சிவகாசி இருக்க எல்லாத்தையும் இல்லை, சிவகாசியில் இருக்க தெரிஞ்ச மக்கள்கிட்டலாம் கேட்டு எந்த ஒரு ஷாப் பெஸ்ட்டுங்கிறத கேட்டு விசாரித்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஷாப்க்கு வந்து நம்ம ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரேட்டும் மற்ற ஷாப்போட, மற்ற ஷாப்புன்னு எதுவுமே கம்பேர் பண்ண வேண்டாம். ரேட்டும் இங்கே நல்ல சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே நான் லிஸ்ட்டு காட்டுறேன். அதுபோல் நேரடியாக வந்து பார்க்கறதுனால சிவகாசி வந்து பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா மாடலுமே நான் வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். இங்கே இவங்ககிட்ட கான்டக்ட் பண்ணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ்லாம் இவங்ககிட்ட 130லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கிஃப்ட் பாக்ஸு ஜஸ்ட் 130 to 1500 வரை இருக்குது. கிஃப்ட் பாக்ஸு இந்த அளவுக்கு மினிமமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு ஷாப்பில் தான் பார்க்கேன். 130 கிஃப்ட் பாக்ஸ் இவங்க கொடுக்குறாங்க.
நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஒன் பை ஒன்றும் சொல்லவே வாய் வலிக்கு. அந்த அளவுக்கு மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷாப்பை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இவங்ககிட்ட எந்த ப்ராடக்ட்னாலும் ஆர்டர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் தெரியும், ஏகப்பட்ட மாடல்ஸ் உங்களுக்கு காட்டிட்டேன். டிஃப்ரெண்டான நைட் வெடிஸ்லேருந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய கிஃப்ட் பாக்ஸ் 1500 தான் இவங்ககிட்ட. சின்ன சின்ன கம்பி மொத்தப்பு 7 சென்டிமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, 75 சென்டிமீட்டர் வர இவங்ககிட்ட இருக்குது. காமனாக எல்லா சப்பிலும் இருக்கிறதா. இவங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு. இவங்க பக்காவும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்லணும், இவங்கள்ட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கு. வேல் ட்ரேடர்ஸ் தான் நம்ம நேரடியாக வந்து பார்த்ததுனால நாங்கள் சொல்கிறோம், கேரண்டி கொடுக்கலாம் இவங்க ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பக்கா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸோட பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. கலர்ஃபுல் கம்மி மத்தாப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் தான் இந்த வருஷம் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இருக்க வருஷம் இயர்லி வெடிஸ்லேயே வெடிஸும் சரி பட்டாசும் சரி இயர்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மக்கள்கிட்ட காட்டணுன்ட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் வீடியோ அவ்வளோ அந்தளவுக்கு மெதுவாக எல்லாம் காட்டிருக்கேன். ஏன்னா வீடியோட டியூரேஷன் அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, மக்களுக்கும் பார்க்கறது எல்லாமே டியூரேஷன் அதிகமாகிட்டுனா உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்லேயும் எல்லாத்தையும் காட்டுற மாதிரி கவர் பண்ணுற மாதிரி என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா வெடியும் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலும் வச்சுருக்காங்க. அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் நேரில் பார்த்ததுனாலும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது உங்கள் கடையில். நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப் ஹைக்குன்ட்டு அந்தந்த நேமில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். பட்டாசோட ப்ரைஸை தெளிவாக சொல்ல முடியல ஒன் பை ஒன்னா, ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன், இந்த லிஸ்ட் இந்த இருக்குது, நான் லிஸ்ட்டை காட்டுறேன். பிடிஎஃபாக நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டராக எடுத்து வச்சுருக்கேன், நான் எடுத்து வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி போட்டிருக்கேன், ரேட்லாம் தெரியுதுன்னு பாருங்கள். அப்படி ரேட் எதுவும் தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதோட லிங்க்கை கொடுக்குறேன், கீழே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஓரளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இதிலே ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு. அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸும் எல்லாமே சீப்பாக தான் இருக்குது, ஆஃபர் போட்டு ரேட்டு ஏற்றி இறக்குற மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் நேம் சொன்னால் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. ஓகே, இங்கே கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 130 பாக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன வெரைட்டியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கான கிஃப்ட் பாக்ஸ் 130 ருபீஸ்க்கே ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸு கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து பெரிய 1500 ரூபா வரைக்கும் இங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் பார்த்தா அங்கே எல்லாம் கலந்து வச்சுருங்க. அந்த செக்ஷன்லேருந்து இங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகலாம், ஆனால் எல்லாமே பக்கா குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் உள்ள பக்கா குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் தெரியும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ், ஃபுல்லாக அந்த செக்ஷன்லேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் மட்டும்தான் வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஓகே, தென் இங்கேயும் ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க, இங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. மொத்தமாக இந்த ஷாப்பில் மூணு செக்ஷன் வச்சுருக்காங்க, ரெண்டு செக்ஷன் பிராண்டடுக்கும் ஒரு செக்ஷன் நார்மல் பிராண்டுக்கும் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனில் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் எப்படி வச்சுருக்காங்கன்னா ரெண்டு மினி ஷாப் ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க, சென்டரில் ஷோரூம் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது இந்த ஷாப் பார்க்கவே, வேறு லெவல் லுக்கில் இருக்குது. எந்த ஒரு ஆடும் பண்ணாமல், ஏன்னா மற்ற ஷாப்லாம் எல்லாம் சிவகாசி சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் 80%, 70%, 60% அந்த மாதிரி ஆஃபர் போர்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஷாப்பில் தான் எந்த ஒரு போர்டும் வைக்காமல் அவங்க ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸை அவங்க பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. எவன் விலையை ஏற்றி இறக்காமல் அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸ் வச்சு அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு ஷாப்பில் வேல் ட்ரேடர்ஸ் இந்த ஷாப்போட நேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வருஷம் 2020 தீபாவளியை வேல் ட்ரேடர்ஸில் பட்டாசு வாங்கி சந்தோஷமாகவும் சேஃப்டியாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.